ஆசீர்வாதத்தியானம். ஆவிக்குரிய கனி 9, அதில் 1 அன்பு. அகாப்பே என்று அழைக்கப்படுகிற அன்பை குறித்து நாங்கள் தியானித்து வருகின்றோம். நேற்று தியானிக்கும் போது சில வார்த்தைகளை கவனித்தோம். அதில் ஒன்றான யோவானின் புத்தகம் 13:23 வசனத்திலே ஆண்டவருக்கு அன்பாய் இருந்த சீசன் என்று அழைக்கப்படுகிறதாகிய யோவானை குறித்து நாங்கள் வாசித்தோம். இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஜோவான் இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் என்று நேற்று நாங்கள் வாசித்தோம். இயேசு பிதாவுடைய அகாப்பை அன்பை பெற்று அதிலே அவர் நிலைத்திருந்து பிதாவை சார்ந்திருந்தார். அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அன்பை பெற்றதாகிய ஜோவான் அந்த அகாப்பை அன்பிலே நிலைத்திருந்து இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இவ்விதமாகவே இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சாய்ந்திருந்ததாகிய அந்த யோவான் அன்பிலே நிலைத்திருந்த அகாப்பை அன்பை பெற்று அந்த அகாப்பை அன்பிலே நிலைத்திருந்து அந்த அகாப்பை அன்பின் வல்லமையினாலே வழிநடத்தப்பட்டதாகிய யோவான் தன் அனுபவத்தை இவ்விதமாக அவர் தாமே 1 புத்தகம் 4:18 வசனத்திலே அவர் பகிர்ந்து கொள்கிறதை காண முடியும். அவர் சொல்லுகிறார், 1 John 4:18 அன்பிலே பயமில்லை என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளோ அருமையான ஒரு அனுபவத்தை ஜோவான் பெற்றிருக்கிறார். அக்காலங்களிலே அவரை தாமே தாக்க பார்த்ததாகிய எல்லா விதமான சத்ருடைய சகல கிரியைகளையும் அழித்தொழிப்பதற்குரியதாகிய அன்பு ஜோவானுக்குள் இருந்தது. அதான் இந்த அகாப்பி அன்பு, அதான் ஆவிக்குரிய கனி. அந்த ஆவிக்குரிய கனியாகிய அந்த அன்பை குறித்து அவர் தொடர்ந்தும் சொல்லும்போது சொல்கிறார், அது பூர்ணம் உள்ளதாகிய அன்பாயிருக்கிறது. பூர்ணம், அந்த அன்பு பூர்ணமுள்ள அன்பு. அப்போ இந்த பூர்ணமுள்ள அன்பு ஆவிக்குரிய கனி அகாப்பே ஜோவானுக்குள்ளே இருந்தபடினாலே அவர் சொல்லுகிறார், எனக்கு எந்த ஒரு பயமும் இருக்கவில்லை. அதாவது பயம் எப்படித்தான் தாக்க வந்தாலும் எனக்குள் இருக்கிற பூர்ணத்துவமாகிய அந்த அகாப்பே அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த உலகத்தில் நாளாந்தரம் நாம் போகிற வருகிற இடங்களிலே நாம் பயப்படத்தக்கதாக, திகழடையத்தக்கதாக, வேதனை அடையத்தக்கதாக சில தாக்கங்கள், சில சோதனைகள், சில போராட்டங்கள் நம்மளை சந்தித்து கொண்டே இருக்கும். சில எதிர்ப்புகள், வழிகளிலே தடுமாறத்தக்கதாகிய சில வேதனையான காரியங்கள் நமக்கு விரோதமாக அவிதமாகவே வந்து கொண்டிருக்கிறது போல காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் யாரெல்லாம் பரிசுத்தாவியினாலே வழிநடத்தப்பட்டு பரிசுத்தாவியானவருக்குள் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இந்த தேவ அன்பு ஆவிக்குரிய கனி அவர்களுக்குள் இருக்கிறபடினாலே அது சர்வாயுதம். அந்த சர்வாயுதமாகிய ஆவிக்குரிய கனி அன்பு தேவ ஆவியானவருக்கூடாக நமக்குள்ளே இருந்து நமக்கு விரோதமாக வருகிற எப்படிப்பட்டதாகிய காரியங்களாக இருந்தாலும் அதை தாக்கி அழித்து நம்முடைய பிரயாண பாதையிலே நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் இருக்கும்படிக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கும். ஆகியால் இந்த ஆவிக்குரிய கனி, இந்த அன்பு, இந்த அகாப்பி அன்பை சர்வ சாதாரணமாக வேதத்திலே இங்கே ஜோவான் சுட்டி காட்டாமல் இவ்வளவாக அதை குறித்து அதனுடைய வல்லமையை தெளிவுபடுத்துகிறார். என்ன, அன்பிலே பயமில்லை. அதை நீங்கள் எப்படியாக நீங்கள் கேட்க முடியும், சிம்பிளாக சொல்ல முடியும், அன்பிலே பயமில்லை என்றும் சொல்ல முடியும். அவர் எந்த தொனியிலே இது எழுதுகிறார் நமக்கு தெரியாது. ஹே, அன்பிலே பயமே கிடையாது, பூர்ணத்துவம் உள்ள அன்பு, தேவனுடைய ஆவிக்குரிய கனி ஆவியானவர் உங்களுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அது தேவனுடைய அன்பு. தேவன் உங்களை கைவிட மாட்டார், தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார் என்ற துணியோடும் கூட அவர் சொல்ல முடியும். இதான் அந்த அன்புடைய வல்லமை. இதை யார் அனுபவிக்க முடியும்? மெய்யாகவே நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் கூட இந்த ஆவிக்குரிய கனியிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களா இருந்தால் இப்பொழுது நான் சொல்லுகிற துணியும் எப்படிப்பட்டது என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொல்லுகிற துணியையும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் நம்முடைய சுய அன்பிலே அல்ல, தேவ அன்பிலே நிலைத்திருக்கின்றோம். ஹாலேலூயா. தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறதாகிய நானும் நீங்களும் தேவனிலே சார்ந்திருக்கிறோம். யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே அதற்காகத்தான் சார்ந்திருந்தார். காரணம் அந்த தெய்வீக அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. ஆமென்.